கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை அரசியல் பிரச்சனையாக கருதாமல் ஒட்டுமொத்த மனிதகுலத்தையும் பாதிக்கும் பிரச்சனையாக கருதி செயல்பட வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா நிலவரம் குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் அவர் கலந்துரையாடினார். கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை விவரித்த பிரதமர் கூட்டத்தில் பங்கேற்று நடைமுறை சாத்தியமான ஆலோசனைகளை வழங்கிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கைகளை வகுப்பதில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட ஆலோசனைகள் உதவிகரமாக இருந்ததாக அவர் கூறினார். நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு ஆக்சிஜன் உற்பத்தி ஆலையை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்து செலுத்தும் திட்டம் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான மக்களின் தயக்கத்தை களைந்து தடுப்பு மருந்து செலுத்தும் நடவடிக்கைகளை மாவட்ட அளவில் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் சுகாதார மற்றும் முன்கள பணியாளர்கள் இன்னமும் தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்ளாமல் இருப்பது குறித்து பிரதமர் கவலை தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் கோவின் இணையதளம், ஆரோக்கிய சேது அலைபேசி செயலி உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார்.